ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு விஸ்வா சார். வணக்கம் மதேஷ். வணக்கம் சார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள், நம்ம ஏற்கனவே விஜயகாந்தை பற்றி ஆதன் தமிழ்ல நீங்களே கூட பேசியிருக்கீங்க. இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜயகாந்தினுடைய அக்குபஞ்சர் டாக்டர், அவருக்கு மருத்துவம் செய்து கொண்டிருப்பவர், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் எம் என் சங்கர் அவர்கள் வந்து ஒரு தகவல் ஒன்று கொடுத்திருக்காரு. விஜயகாந்த் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார், அதாவது அவருடைய குரல் வளம் மாறிக்கொண்டிருக்கிறது, பழைய குரல் வளம் நம்மால் கேட்க முடியும் இனி விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அவருடைய ஞாபகத்துக்கு எல்லாம் கூடியிருக்கு, அவருடைய பழைய நண்பர்களை பற்றி எல்லாம் நிறைய பேசி கொண்டிருக்கிறார் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய குரல் வளம் மாறி இருக்கின்ற தகவலே பலருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்தவரை சமீபத்துல இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். இந்த பேண்டமிக் பீரியட்ல ஒரு டாக்டர் மரணம் அடைந்துட்டாரு, இறந்து போயிட்டாரு. அவருக்கு வந்து அவரை வந்து அவரை அடக்கம் செய்ய இடம் கொடுக்காமல் சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது நமக்கு தெரியும். அந்த சமயத்துல கூட விஜயகாந்த் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதற்கு பிறகு அவர் பேசிய ஒரு பழைய வீடியோ ஒண்ணு ரொம்ப வைரல் ஆச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. கடைசியில இடம் என்ன இடம் அப்படின்ற ஒரு கோப துணியில அவர் பேசியிருந்த வீடியோ, அந்த பழைய வார்த்தைகள், அந்த பழைய இதெல்லாம் குரல்கள் எல்லாம் இனி கேட்க முடியும் நம்மால அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் ஒரு பழைய நிலைக்கு வந்து விட்டார் அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் இதை மாதிரி பார்க்கணும். என்ன அப்படின்னா, விஜயகாந்த் வந்து அரசியல் மட்டுமல்ல திரைத்துறையிலுமே ஒரு நல்ல ஆளுமையாக இருந்தார். அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தார் விஜயகாந்த். அவருடைய உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, தனிமனித வாழ்க்கையிலும் சரி, பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. விஜயகாந்த் பற்றி நாம் ஏன் இப்ப நீங்க கேட்ட கேள்வியும் சரி, நாம் ஏன் இதை பற்றி இப்பொழுது பேச வேண்டும் என்றால், விஜயகாந்த் வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காற்றினார். ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்க விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக பதவியில், குறுகிய காலத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக, தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக பதவியில் அமரும் அளவிற்கு அவருடைய செல்வாக்கும் அரசியல் வாழ்க்கையும் ஒரு நல்ல வேகப்படுத்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவருடைய திடீர் என்று அவருடைய உடல்நலக்குறைவு காரணமாக அந்த அரசியல் வாழ்க்கையில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. இது ஒரு தனி மனிதராகவும், நாம் அதே வேளை வந்து ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் தலைவராகவும் அவரை பார்க்கும் பொழுது, ஒரு சினிமா ஆளுமையாகவும் அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட தொய்வு என்பது, அதிலிருந்து மீண்டு வருகிறார் என்ற தகவல் வந்து உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல். இது அரசியல் சினிமா என்று இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையிலும் கூட இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இல்ல, அடுத்த கட்டமா விஜயகாந்த்க்கு இப்படி ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்காரு அப்படின்னா, தேர்தல் காலத்தை நாம நெருங்கிட்டு இருக்கோம். ஒரு 7-8 மாதங்கள்ல தமிழகத்துல ஒரு தேர்தல் நடக்க போகுது. ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தப்பட்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள், அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி வர்றாரு அப்படின்னும் போது, 2021 தேர்தலில் அப்படி ஒரு இயல்பு நிலைக்கு அவர் வந்து விட்டார் அப்படின்னா, தேர்தல் களம் எந்த அளவுக்கு இருக்கும், தமிழக மக்கள் எந்த அளவுக்கு பார்ப்பாங்க, ஒரு தனி சக்தியா விஜயகாந்த பார்ப்பாங்களா, அவர் வந்து தனி சக்தியா உருவெடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இந்த வரக்கூடிய தேர்தல் களம் என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க முதலில் வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா இல்லாத ஒரு தேர்தல், திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாத ஒரு தேர்தலாக நாம் இதை பார்க்கணும். இரண்டு பெரிய சக்திகள் சுமார் 30-50 ஆண்டு காலம் வந்து தமிழக அரசியல் கோலோச்சிய இரண்டு பெரிய சக்திகள் ஆளுமைகள் இல்லாத ஒரு தேர்தலாக நாம் பார்க்க வேண்டும். அதே போல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, தற்பொழுது வந்து திரு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையிலான அதிமுக தற்பொழுது ஒருபுறம் இருக்கிறது. மறுபுறம் திமுக கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியும் இந்த முறை வந்து ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். மீண்டும் அதிமுக தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சியும் கட்சியும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இரண்டு பெரிய கட்சிகள் தற்பொழுது வந்து இந்த களத்தில் நிற்கின்றன. இதில் அதிமுகவை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான விதமும், இது வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு, ஆனால் ஒரு அதிமுகவின் மீட்சியாக, ஜெயலலிதா ஆட்சியின் மீட்சியாகத்தான் இந்த அதிமுகவை நாம் பார்க்கிறோம். திமுகவை பொறுத்தவரை மிக ஒரு முனைப்போடு எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல, இரண்டு கட்சிகளின் ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்ட ஒரு பெரிய ஆளுமைகளாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் இல்லாத ஒரு சூழலில், தற்பொழுது இந்த 2021 திமுக அதிமுகவை மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள் என்ற முதல் கேள்வி நமக்கு எழுகிறது. இரண்டாவது, ஏற்கனவே இந்த இரண்டு பெரும் தலைவர்கள் இல்லாத ஒரு சூழலில் தற்பொழுது நிறைய கட்சிகள் வந்து உள்ளே நுழைந்திருக்கின்றன. குறிப்பாக வந்து கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம், அதற்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து
தமிழக அளவில் ஒரு பெரிய ஒரு பரவலாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய செயல்பாடுகளும் தீவிரமாக இருப்பதை பார்க்கிறோம். தற்பொழுது ரஜினிகாந்தும் ஏற்கனவே குரல் கொடுத்ததை போல வந்து அவரும் 2003 தேர்தலில் வந்து தேர்தல் களத்தில் அவரும் இறங்கலாம் என்ற ஒரு சூழலையும் பார்க்கிறோம். இந்த சூழலில் வந்து தற்பொழுது வந்து விஜயகாந்தினுடைய நுழைவு என்ட்ரி என்பது வந்து இன்னும் இந்த 2021 தேர்தலை வந்து ஒரு மிக சுவாரஸ்யமான தேர்தலாக ஆகும் என்பதுதான் நான் பார்க்கக்கூடியது. ஏனென்றால் மக்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய வருது, மக்களுக்கான தேர்வுகள் நிறைய வருகிறது. ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் எப்படி கூட்டணியில் சேரப்போகின்றன? நாம் தமிழர் சீமானை பொறுத்தவரை தெளி தெளிவாக அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் குறிப்பிட்டது என்பது யாருடன் குறிப்பாக பாஜக காங்கிரஸோடு திமுகவோடு எப்படி கூட்டணி இல்லை என்று ஒரு தனித்து நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். இதில் கமல்ஹாசன் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார், ரஜினிகாந்த் வந்தால் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார், விஜயகாந்த் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்பதெல்லாம் அந்த கூட்டணியினுடைய ஒரு பழைய குரல் வளம். அதே போல ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல விஜயகாந்த் வந்துட்டா ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவர், அவர் அந்த நிலையில்தான் வந்துவார். திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னவர், தேமுதிக அப்படி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, அதனால வந்து மீண்டும் முதல்வர் வேட்பாளராக தனித்தே தேமுதிக போட்டியிடக்கூடிய அந்த வலுவான நிலையில தேமுதிகன்ற ஒரு கட்சி இருக்கா? இப்போ அது நம்ம இப்ப எந்த காரணம்னா அந்த அரசியல் அவருடைய இதுக்கு பிறகு அரசியல் நிலைப்பாடுகள் அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே வெகுவாக குறைந்ததை நம்ம பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க விஜயகாந்த் என்ற ஒரு ஆளுமைக்குத்தான் தேமுதிக வந்து அதனுடைய தொண்டர்களும் தேமுதிக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பற்றாளர்கள் இருந்தார்கள், செயல்பாடுகள் இருந்தன. அவருடைய உடல்நிலைக்கு பிறகு அவர் பிரேமலதா விஜயகாந்தோ அல்லது அவர் சுதீஷ் அவர்களோ அந்த தேமுதிகவின் அரசியல் செயல்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு நம்ம பார்க்க முடியவில்லை. எனவே மீண்டும் விஜயகாந்த் வந்தால் விஜயகாந்தோட நுழைவு வந்து அந்த தொண்டர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதே வேளையில் அவர் மீண்டும் களப்பணியாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மீண்டும் அவர் தமிழ்நாடு முழுவதும் களப்பணியாற்ற வேண்டும் அல்லது அதற்கு அவர் உடல்நிலை எப்படி ஒத்துழைக்கப் போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆக இருந்த இடத்திலே இருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட அந்த கட்சி பணிகள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே அதை தனித்து அவர்கள் வந்து போட்டியிட்டு அவர்கள் வந்து போட்டியிடுவார்களா என்பது வந்து நம்ம இப்போது கணிக்க முடியாததாக இருக்கிறது. அவ்வாறு போட்டியிடுவதற்கான வலிமை இப்பொழுது அவர்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. தனித்து போட்டியிடுவதற்கான வலிமை அவர்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. தனித்து போட்டியிட்டால் அவர்களுக்கென்று ஒரு கிடைக்கக்கூடிய இருக்கைகள் வேண்டுமானால் அதை இலக்காக வைக்கலாமே தவிர ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கெல்லாம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும். கடந்த இந்த கொரோனா காலத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல விஜயகாந்த் வந்து கூட்டணியில் இருக்கிற அதிமுக கூட்டணியில் இருக்கா அப்படின்றது, ஏன்னா கடந்த முறை அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, நேரடி விமர்சனமே வைத்தாங்க. அவங்க வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு விஷயத்துல திரு ஸ்டாலின் கூட பாராட்டிட்டாரு. ஆனா தேமுதிக திரு விஜயகாந்த் பேர்ல வந்த அறிக்கையில வந்து விஜயகாந்த் கண் கட்ட பின்னாடி ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்படின்னா அவங்க தேமுதிக வேற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அப்படிதான் நம்மளால பார்க்க முடியும் 2021 தேர்தலுக்கு. ஆமா, அதுல பார்க்கல. பட் கடந்த முறை அவர்கள் வந்து இந்த மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் இருந்தது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக போய்விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அந்த காலகட்டத்தில் போல தேர்தலில் வந்து கூட்டணி கணக்கில் வந்து தேமுதிக தவறு செய்து விட்டதை நாம் பார்க்கணும். அப்ப மீண்டும் வந்து 2021 தேர்தலில் வந்து இவர்கள் எப்படி கூட்டணி வைக்காமல் தனித்திருக்க முடியுமா என்ற கேள்வியும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே அந்த கள நிலவரங்களை நம்ம இனிமேல் போக போகதான் தெரியும். முதலில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வெளியே வந்து பேசி மக்களிடம் பேச வேண்டும், அதே போல வந்து தொண்டர்களிடம் பேச வேண்டும். பேசியதற்கு பிறகு அந்த எழுச்சி எப்படி ஏற்படுகிறது என்பதை அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். கட்சியின் நிலை, விஜயகாந்த் இப்படி வந்து மருத்துவமனையில இருக்கிற சமயத்திலயும் அதே போல அவர் உடல்நிலை ஓய்வுல, அதாவது உடல்நிலை நோய்வாய்ப்பட்ட, அதாவது அவருக்கு வந்து குரல் வளம் சரியில்லை, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், அவருடைய ஞாபக சக்தி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கிற சமயத்துல தேமுதிக வளர்ச்சி கண்டிருக்கா வீழ்ச்சி கண்டிருக்கான்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, திமுக வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் ஒன்றும் பெரிதாக தெரியலையே நமக்கு. அதன் பிறகு வளர்ச்சிக்கான செயல்பாடுகளே, அதான் நான் சொன்னேன், நம்ம மாவட்டம் தோறும் மாநிலம் தோறும் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினார்கள், எத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு பெரிய அளவுல போராட்டங்கள் வந்து ஊடகங்கள்ல வரலைனாலும் கூட வெளியில நம்ம பார்க்கும்பொழுது களத்தில் பார்க்கும்பொழுது பெரிய அளவு செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு பெரிதா இல்லை. அதனால் வளர்ச்சி என்பதெல்லாம் தேக்க நிலைதான் தேமுதிகவில் இருக்கிறது என்பதைதான் நாம் கூற வேண்டும். இல்ல, அதுக்கு பிரதான காரணமா யாரு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்த ஸ்டெப்ல விஜய் பிரபாகரன் எல்லாம் களமிறங்கி அவர் எல்லாம் பேச ஆரம்பிச்சாருல்ல? இல்ல, அது அவங்க அதை பேச ஆரம்பிக்கும் போது அவர்கள் அதை இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் இப்ப கொரோனா காலகட்டத்திற்கு முன்னால வந்து பார்த்தோம்னா, நீங்க விஜய் அவருடைய மகள்ல இறங்கியதற்கு பிறகு வந்து இன்னும் வேகம் எடுத்திருக்க வேண்டும். அவங்களோட செயல்பாடுகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வேகம் எடுத்திருக்கணும். தமிழ்நாட்டு தொண்டர்களில் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் அரவணைப்பதற்கான செயல்பாடுகள் இறங்கி இருக்க வேண்டும். அது வந்து ஒரு ஒரு வாரிசு இன்றியாக தான் நம்ம பார்க்க முடிகிறது தவிர அந்த பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளதாகலாம் நம்ம பார்க்கல. அந்த அளவுக்கு பெரிய எழுச்சி எல்லாமே அது மகன் வராருங்கிறனால ஒரு இளைஞர்கள் மத்தியில், தேமுதிக இளைஞர்கள் மத்தியில் வேண்டுமானாலும்
ஒரு எழுச்சி ஏற்பட்டதை தவிர பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. சார், இப்ப ஒருவேளை விஜயகாந்த் இப்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டார்னா திரைத்துறையை சார்ந்தவர்கள், விஜயகாந்த் ஏற்கனவே திரைத்துறை சார்ந்தவர், அவருக்கு அரசியல் களத்துல நிரூபிச்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவரெல்லாம் இருந்திருக்காரு, திரு ரஜினிகாந்த் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 எலெக்ஷனை பொறுத்தவரை ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் பலர் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திரு கமலஹாசன் ஏற்கனவே வந்துட்டாரு. விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தேர்தலில் போட்டிடுவாங்க, அப்படி ஏதேனும் ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி எல்லாம் நடக்குமா? இல்ல, அது அது ஒருவேளை நடக்கலாம். அதனால வந்து அது அப்படி ஒரு ஒரு முன்னெடுப்பை வந்து இவர்கள் செய்தால் வந்து அது ஒரு வலிமையான தாக்கத்தை வந்து நிச்சயமாக 2021 ஏற்படுத்தும் ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, அவர்கள் வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு தாக்கமாக அது இருக்கும். தனித்தவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. என்ன காரணம் அப்படின்னா, இதுல யார் மீண்டும் வந்து தலைமை பொறுப்பேற்பது என்கிற பிரச்சனை வரும். ரஜினிகாந்த் ஏற்கனவே விஜயகாந்த் அப்படி பார்த்தா திரு ரஜினிகாந்த் வந்து விஜயகாந்தை அவர் வீடு தேடி போய் பார்த்துட்டு இருக்காரு. அதே போல விஜயகாந்த் ரஜினிகாந்த் நல்ல நண்பர்கள். கமலஹாசனை பொறுத்தவரையில் அந்த மாதிரி ஒரு இணக்கம், திரைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பயணித்த ஒரே சமகால பயணத்துல வந்தவங்க திரைத்துறையில. அப்படின்னும் போது ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக மக்களிடையே முன்னிறுத்தப்பட்டவர் திரு வைகோ போன்றவர்களாலாம் முன்னிறுத்தப்பட்டவர் விஜயகாந்த். சோ விஜயகாந்தியே வந்து முதல்வர் வேட்பாளரா அவங்க அறிவிக்க மாட்டாங்கன்னு என்ன, அது கூட செய்யலாம்ல, நடக்கும்ல? இல்ல, அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை கமல்ஹாசன் வந்து முதலில் ஏற்றுக்கொள்வாரா என்பதை பார்க்க வேண்டும். கமல்ஹாசனுடைய அவருடைய நோக்கங்கள் என்ன, அவர் தேர்தலை வந்து என்ன அவர் இலக்கோடு அணுகிக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அவர் வெளிப்படையாக இன்னும் சொல்லவில்லை. அதே போல வந்து ரஜினிகாந்தும் வந்து நீங்க வந்து எப்படி ஒரு பண்ணுவார், ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ரஜினிகாந்துக்கு பின்புலத்தில் வந்து அவர் மறுத்தாலும் கூட, ஆனால் வந்து பின்புலத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கலாமோ என்ற ஒரு ஐயம் மக்களிடையே இருக்கிறது. அதை அவர் மறுத்தாலும் கூட அந்த ஒரு ஐயம் மக்களிடையே இருக்கிறது, அது நம்ம மறுப்பதற்கு இல்லை. அவர் பின்புலத்தில் அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்து அவ்வாறு வந்து இவரை இவருக்கு வந்து அந்த ஆலோசனைகளை கொடுக்குமா என்ற இது என்பதை பார்க்க வேண்டும். கமல்ஹாசன் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்பதை பார்க்க, இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து, ஆனால் கமல்ஹாசனுடைய கடந்த வாரம் ட்விட்டர்ல அவருடைய ட்வீட் செல்ல பார்க்கும் பொழுது ஆட்சி எப்படியாவது அகற்றியாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு எண்ணங்களை வந்து மிகச்சரியாக அறுவடை செய்வார்கள் என்றால் அது ஒரு தாக்கமாக இருக்கும். ஆனால் இவர்கள் ஒன்று சேர்வார்களா என்பதுதான். நீங்க குறிப்பிட்டதை போல மக்கள் நல கூட்டணியில் வைகோ இவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி, ஆனால் அந்த தேர்தலில் வந்து மக்கள் நல கூட்டணி தான் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக அந்த அதன் காரணமாக இவர்களுக்கும் பெரிய ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் போனதை நான் பாக்குறேன். பாஷோ காய்ச்சல் இல்லை, நீங்க அரசியல வந்து இவர்கள் வந்து மக்கள் நல கூட்டணி வந்து சேர்ந்திருந்தாலும் கூட இவர்களுக்கு என்ன பெனிஃபிட், இவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது பலன்கள் கிடைக்கல கூட அந்த தேர்தலில். ஆக இவர்கள் வந்து இது வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடா போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வைகோனுடைய தலைவர் அன்று ஏற்பட்டதும், அதன் பிறகு வைகோ மீதான வந்து இவர்களுடைய விமர்சனங்கள் வந்து பொதுவெளியில் வைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இவர்கள் தேர்தலில் வந்து அதிமுக திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு பொது எண்ணம் இல்லாமல் இவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு எண்ணத்தில் ஒரு நிலையில் இருக்கிறார்கள், ஒரு சூழல் இருக்கிறார்கள். தேமுதிக மீண்டும் தன்னை ஆட்சியில் ஆட்சியை அரசியலை பலமாக்கிக் கொள்ள வேண்டும், அரசியலில் பலமாக இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு அல்லது பதவிகளுக்கு இருக்கைகளுக்கு அவர்கள் வந்து பெற்றாக வேண்டிய நிலையில் இருப்பதால் இங்க எல்லாருமே இப்பொழுது நோக்கம் என்னவாக இருக்கும், ஒன்று சேர்ந்து இருக்கைகளை பெறலாம் அல்லது ஆட்சியில் உள்ளவர்களை. ஆனால் என்னன்னா, இதை மீண்டும் ஒன்று சேர்ந்தால் இந்த பாதிப்பு யாருக்கு இருக்க போகிறது, இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் அந்த பாதிப்பு திமுகவுக்கா அதிமுகவுக்கா, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதுதான் தமிழ்நாட்டினோட அரசியல்ல வந்து மீண்டும் அதே புள்ளியில தான் வந்து நிக்க போறாங்க. ஒன்று சேரும் போது இது வந்து யாருக்கு சாதகமாக போக போகிறது என்பதை பார்க்கணும். இதே மக்கள் கூட்டணி மாதிரிதான் மீண்டும் ஒரு மக்கள் கூட்டணி வரும்போது, இல்ல மீண்டும் ஒரு வந்து திரைத்துறை கூட்டணி வரும்போது, இவர்கள் கருவேப்பிலை மாறி இவர்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டுவிட்டு மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்க போகிறது அல்ல திமுக ஆட்சியை பிடிக்க போகிறதா என்று தெரியவில்லை. ஆக அந்த இந்த ஒரு சூழலில் வந்து இவர்கள் அப்படி இரண்டு கட்சிகளையும் தாண்டி இவர்கள் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்கப் போகிறார்கள் என்றால் அதற்கு இவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு இப்பொழுதிருந்தே அவர்கள் இணைந்து ஒன்றுபட்டு நின்றால்தான் தேர்தல் வரை, ஏனால் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கின்ற இரண்டு பெரிய கட்சிகளோடு இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்றால் இப்பொழுதிருந்தே அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியல. ஒருவேளை விஜயகாந்த் வெளியே வந்து களத்திற்கு வந்து அவர் வந்து இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றுதான் நினைக்கிறேன். இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்னன்னா, நீங்க ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு குறிக்கோள், இந்த இருக்கிற ஆட்சியை அகற்ற வேண்டும், மாற்று அரசாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்பினால் அப்படி ஒரு எண்ணங்களும் இருக்கலாம். இல்ல, நம்ம இருக்கிறத ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிட்டே இருப்போம், உட்காந்துட்டே இருப்போம், நமக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கிடைச்ச போதும் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா
அது இவர்களுடைய அதுவும் ஒரு இதாக இருக்கலாம். ஆக ஜெயகாந்த் தேமுதிக தேமுதிக ஆரம்பிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு மாற்று சக்தியா விஜயகாந்த பார்த்தாங்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள், அப்படி ஒரு வியூ இருந்தது இல்ல. ஏன் இன்னைக்கு காலகட்டங்கள்ல அவர் மீண்டும் அப்படி வந்தா, மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து மக்களோடு அப்படி பேசினால் மக்களுடைய மனமாற்றம் ஒரு மாற்றம் இன்னமும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்கன்னு திரு ரஜினிகாந்த் எல்லாம் சொல்றாருல்ல, இங்க சிஸ்டம் தெரியல, அதே போல மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் எல்லாம் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது. ஏன் மீண்டும் அந்த விஜயகாந்தியே மக்கள் அந்த திரும்பி பார்க்கலாம்ல, அவரு விஜயகாந்த் மேல வந்து மக்களுடைய வியூ அப்படி திரும்பலாம் இல்ல, அது நடக்காதா? இல்ல, விஜயகாந்த் ஏற்கனவே அவர் வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு. அவர் ஏற்கனவே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்க அளவிற்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு. ஆனா ஆனா அந்த அந்த நீங்க அந்த எதிர்கட்சி தலைவராக அவர் ஆனதற்கு காரணம் பின்னணியில் அதிமுக இருந்தது என்பதை நம்ம இருக்க முடியாது. அப்ப நீங்க அதிமுக அன்று வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு, அதனுடைய கூட்டணியில் வந்தவர், அதன் பிறகு அதிமுகவே ஒரு எதிர்ப்பாக சட்டமன்றத்தில் அவர் எதிர்த்த போதுதான் அவருக்கான ஒரு அதிமுகவும் அவரை அவருக்கு எதிராக திரும்பி நின்றதை நான் பார்க்க முடிகிறது. ஆக மக்கள் மத்தியில் நீங்க சொல்லக்கூடிய அந்த தாக்கம் வந்து இருக்கிறது. விஜயகாந்த் வந்து துணிச்சலாக பேசக்கூடியவர், துணிச்சலாக அரசியல் அப்பொழுது அதாவது வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இரண்டு பெரிய ஆளுமைகள் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இருக்கும் பொழுது இரண்டு பேரையும் ஒரு துணிச்சலாக ஒரு வெளிப்படையாக விமர்சனம் செய்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜயகாந்த் இருக்கிறார். ஆக மீண்டும் அவர் வந்து அதே போக்கை கையில் எடுத்தால் அது நிச்சயமாக திமுக அதிமுக ரெண்டுக்குமே ரெண்டு பேரையும் ஒரு சம தொலைவில் அவரை நிறுத்தி கொண்டு தனியாக அவர் மீண்டும் ஒரு பரப்புரையை தொடங்கினால் அது இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, ஏற்கனவே நாம் தமிழருடைய சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் வந்து இதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதிமுக திமுக இரண்டு கட்சிகளை சமநிலைத்தன்மையோடு வைத்துக் கொண்டு விமர்சிப்பதை எடுத்திருக்கிறார்கள். அதே போல விஜயகாந்தம் அப்படி ஒரு ஆற்றலோடு தனியாக உள்ளே இறங்கினால், கமல்ஹாசன் அவ்வாறு இறங்கினார், ரஜினிகாந்த் தனியாக இறங்கினார்களே, ஆனால் அது நிச்சயமாக இரண்டு கட்சிகள் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அத்தகைய சூழலை இரண்டு கட்சிகளும் அனுமதிக்குமா என்று தெரியாது. இரண்டு கட்சிகளை பொறுத்தவரையிலும் யாராவது ஒருவர் இரண்டு கட்சிகளுமே இவர்களை எல்லாம் தங்கள் பக்கம் இழுக்கவோ தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அவருடைய அரசியலை செய்ய வைக்கவோ அவர்கள் திட்டமிடுவார்கள். சார், இதுல ஒரு முக்கியமான கேள்வி, பிரேமலதா விஜயகாந்த், எல் கே சுதீஷ், அதே போல விஜய் பிரபாகர், அவங்க எந்த அளவுக்கு இந்த கட்சியின் கட்டுமானங்களை உயர்த்திருக்காங்க, கட்சியில எல்லாரையும் ஒன்றிணைத்திருக்காங்க, தேமுதிக வளர்ச்சியில் அவங்களுடைய பங்கு எந்த மாதிரி இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல? இல்ல, பொதுவா வந்து விஜயகாந்த் இருந்த காலத்திலேயே பிரேமலதா அவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வலிமையாக இருந்தது. ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அவருடைய அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அவர் பேசின பேச்சுக்களும் அதன் பிறகு அவருடைய இறுதிக்கட்ட பேச்சுக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு தோற்றத்தைத்தான் அவருக்கு உருவாக்கியது என்பதை நாம் பார்க்கணும். அதற்கு பிறகு நீங்க வந்து பிரேமலதா விஜயகாந்தனுடைய பேச்சுக்கள் வந்து பெரிய அளவில் எங்கும் பெரிதாக வந்து ஈடுபடவில்லை பொதுமக்கள் மத்தியில். ஆனால் அதற்கு முன்னதாக வந்து அவருடைய அவர் இருந்த போதெல்லாம் விஜயகாந்தை முன்னெடுப்பெல்லாம் இருக்கிறது. அதன் பிறகு அந்த பிரஸ் கான்பரன்ஸுக்கெல்லாம் பிறகு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தை இவர் வந்து பார்த்து கொண்ட விதமும், அவருக்கு அந்த ஷேவ் பண்ணி விடுறது, அவரை பராமரித்துக் கொள்வது போன்ற வீடியோக்கள் எல்லாம் இவர்கள் வெளியிட்டதை வந்து ஒரு மீண்டும் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ விஜயகாந்தை வந்து பிரேமலதா நன்றாக கவனித்துக் கொள்கிறார், எனவே அவர் மீண்டும் அதை கொண்டு வந்து விடுவார் என்பதெல்லாம் இருந்தது. அரசியல் இது போன்ற தவறுகள் செய்யாத அரசியல் தலைவர்கள் உலகத்திற்கும் கிடையாது. என்ற அடிப்படையில் பிரேமலதா விஜயகாந்தும் அந்த ஒரு கட்சியை வந்து முழுவதுமாக அவர் குறைந்து போகாமல் வைத்திருந்தார்கள் என்பது நம்ம பார்க்கணும். நீங்க அது ஒண்ணு பார்க்கணும். சுத்தமா வந்து தேமுதிகாவில இருந்து நம்ம இல்ல பொதுவாக தேமுதிகாவில இருந்து விலகி மற்ற கட்சிகளுக்கு சேர்ந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியல, ரொம்ப குறைவா தான் பார்க்கணும். பொதுவாக தேமுதிகாவில இருந்து இந்த நிர்வாகி பிற கட்சிக்கு போயிட்டாரு, தேமுதிகாவில இருந்த தொண்டர்கள் வந்து பிற கட்சிக்கு போயிட்டாங்கிற ஒரு தரவுகள் எல்லாம் அந்த மாதிரி தரவுகள் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அந்த நிர்வாகிகளும் அந்த கட்சியிலே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவர் இல்லாத சூழ்நிலையிலும் அந்த கட்சியை எப்படி நிலைநிறுத்தி இருப்பது வந்து அது பிரேமலதா மற்றும் சுதீஷ் விஜய் பிரபாகரன் அவர்களையும் நம்ம அதை சொல்லணும், அது சார்பாக அதை செஞ்சிருக்காங்க அவங்க. ஆக இல்லைன்னா ஒரு சுயநலமிக்க ஒரு நிர்வாகிகளாக சுயநலமிக்க ஒரு தொண்டர்களாக இருந்திருந்தால் அவர்கள் வேர்க்கட்சிகளுக்கு தாவி இருப்பாங்கல்ல இந்த சூழலை பயன்படுத்தி. எனவே அவர்கள் வந்து விஜயகாந்த் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். சார், இதுல ராஜ்யசபா உறுப்பினர்கள் கேட்டிருந்தாங்க அதிமுக கிட்ட, அது அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு, திரு ஜி கே வாசனு கூட கொடுத்தாங்க, அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தேமுதிகவின் மதிப்பீடு அதிமுக, ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க, பாஜக எப்படி பாக்குது, திமுக எப்படி பாக்குது, அதிமுக எப்படி பாக்குது, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் தேமுதிகவை எப்படி பாக்குறாங்க இப்போ? நீங்க விஜயகாந்த் இருந்த போது அவர்கள் எப்படி பார்த்தார்கள், விஜயகாந்த் ஆக்டிவாக களத்தில் இருந்த போது அவர்கள் எப்படி பார்த்தார்கள், விஜயகாந்த் ஆக்டிவாக களத்தில் இல்லாத போது அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்றதே இந்த ரெண்டு வேறுபாடுகளை பார்த்தாலே உங்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் கிடைச்சிடும். விஜயகாந்த் ஆக்டிவாக இருக்கும்போது அவரை மிக முக்கிய சக்தியாக பார்த்தார்கள். விஜயகாந்த் இன்ஆக்டிவாக இருக்கும்போது அந்த கூட்டணி பேரங்கள் எல்லாம் வந்து பிரேமலதாவும் இவர்கள் சுதீஷ் ஆகியோர் தான் மேற்கொண்டார்கள்.
அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மீண்டும் விஜயகாந்த் வரும்போது அவருடைய சொந்த முடிவுகளும் அதில் வந்து இருக்கும். ஆலோசனைகளை கேட்டிருந்தாலும் கூட அவர் வந்து தன்னுடைய சொந்த முடிவுகளையும் தன்னுடைய அதே போல நீங்க விஜயகாந்துமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலங்களாக நீங்க வந்து அவர் எல்லாவற்றையுமே அவர் தனக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறோம். கண்டிப்பா சிந்திச்சிருப்பார், ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், ஒரு பக்குவம் கிடைச்சிருக்கும். இது பிரேமலதாக்கும் சரி சுதீட்சிக்கும் கூட நம்ம சொல்லலாம், அரசியல் காலகட்டங்கள் ஆக ஆக ஒரு பக்குவமும் அரசியல் சூழலை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கும். இவர்கள் மீண்டும் வந்து தங்களை போன தேர்தலில் வந்து அவர்களுக்கு கிடைக்காத காரணம் அது விஜயகாந்த் பலம் பெற்றிருந்தார் என்ற ஒரு அடிப்படையாக கூட நம்ம பார்க்கலாம். பட் மீண்டும் அவர் பலத்தோடு வந்தார் அப்படின்னா இவர்கள் கூட்டணி பேரம் என்பது வந்து இன்னும் ஒரு வலிமையாக இருக்கும். அவர்கள் வந்து தைரியமா வைக்க முடியும், எனக்கு அவர்களுக்கு வேணும், நாங்கள் வந்து அடுத்த தேர்தலில் வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவோம், அதனால எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பேரம் பேசும் தகுதி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் விஜயகாந்த் முழு உற்சாகத்தோடு மீண்டும் களமிறக்கும் போது இருக்கு. 2021 தேர்தலில் விஜயகாந்த் அப்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்தால் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு ஒரு அவரும் ஒரு இதா இருப்பாரு, அவர் போட்டியா இருப்பாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து விஜயகாந்த் ஏற்கனவே இருந்தது தானே, இப்ப நீங்க இப்ப அது ஏற்கனவே விஜயகாந்த் வந்து ஒரு அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஆளுமையோடு இருந்தார், தன்னுடைய நல்ல அதான் சொல்லி எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அதன் பிறகு அதை கைவிட்டது வந்து அவருடைய அரசியலுடைய ஒரு ஃபெயிலியர் என்று சொல்லலாம். அதே போல அவருக்கு உடல்நிலையினுடைய கோளாறுகளும் ஏற்பட்டதால் வந்தது. மீண்டும் வரும்போது கண்டிப்பாக ஒரு அவர் ஒரு தாக்கத்தை ஏற்பட்டது. விஜயகாந்த் மேல ஒரு சாப்டான மக்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத போது கூட சுனாமி காலகட்டத்தில் உதவி செய்தது, அந்த உதவிகள் எல்லாம் அவர் செய்ததெல்லாம் இருக்கிறது. ஆனால் மீண்டும் விஜயகாந்த் வரும்போது ஏற்கனவே இருக்கிறது போல விஜயகாந்த் பழைய விஜயகாந்தாக வந்து அவருடைய வீட்டில் வந்து உணவுகள் கொடுப்பது, தொண்டர்களை அரவணைத்து செல்வது, மக்களையோடு பேசுவது என்பதெல்லாம் இருக்கும். இன்னும் பக்குவத்தோடு அவர்கள் அவரை வந்து அரசியலை கையாண்டால் நிச்சயமாக 2021 அவர் ஒரு இன்னொரு பவராக இருப்பார். தேர்தலில் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு கணிசமான அளவு தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக நிச்சயமாக இருப்பார். பார்க்கலாம் சார், விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வராரா மீண்டும், 2021 தேர்தல் காலம் சூடு பிடிக்குமா, விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராக மீண்டும் முன்னிறுத்தப்படுவாரா என்பதனையெல்லாம் காலம்தான் தீர்மானிக்க போகிறது. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு விஸ்வா சார். நன்றி மாதிரி சாதாரண நேயர்களுக்கும் மிக்க நன்றி.